தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு முதல் முறையாக 35,000 கடந்துள்ளது. நேற்று சுமார் 1,62,000 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொண்டதில் 35,579 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இது புதிய உச்சமாகும். மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 17,34,804 உயர்ந்துள்ளது. மேலும் 25,368 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். 397 உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. மாவட்டங்களில் அதிகபட்சமாக சென்னையில் 6,073 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த புதுச்சேரி மாநிலத்தில் 12 மணி வரை இயங்கி வந்த அத்தியாவசிய கடைகளை 10 மணிக்கே மூடி நேரத்தை குறைக்க துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மே மாதத்துக்குரிய மின் கட்டணத்தை நுகர்வோரே கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. பொது முடக்கம் அமலில் உள்ள நிலையில் மின்வாரிய பணியாளர்கள் மே மாத கணக்கீடு பல இடங்களில் செய்யவில்லை. எனவே பொதுமக்கள் சுயமாக மதிப்பிட்டு அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் வழியாக மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், போட்டோ அனுப்புவோர் தங்களுக்கான மின் கட்டணத்தை இணைய வழியில் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தரும் சுய மதிப்பீட்டு கட்டணங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அவசியம் எழுந்தாலோ மீண்டும் ஒருமுறை மின்சார வாரிய பணியாளர்களே ரீடிங் எடுப்பார்கள் என்று மின்வாரியம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு அந்தமான் கடலுக்கும் வங்கக்கடல் பகுதிக்கும் இடையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது படிப்படியாக தீவிரமடைந்து அடுத்த 72 மணி நேரத்தில் புயலாக மாறலாம் எனவும், இதனால் மே 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பின் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் 27ஆம் தேதி புயல் கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மிதமான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கருவேப்பங்குறிச்சி, மருங்கூர், கீரனூர், காவனூர், மேலப்பாளையூர், புவழங்குடியில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதை அடுத்து திடீரென காற்று இடி மின்னலுடன் கூடிய கோடை மழை 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சுமார் 30 மணி நேரம் மழை பெய்தது. மயிலாடுதுறை, குத்தாலம், செம்பனார் கோயில் பகுதிகளில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இதனால் நகர்ப்பகுதியில் உள்ள மக்கள் கடும் வெப்பத்திலிருந்து குளிர்ச்சி நிலவுவதால் மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர். கிராமப்பகுதிகளில் கோடை பயிர்களான பருத்தி, உளுந்து, எள், நெல், வாழை உள்ளிட்ட பல்வேறு சாகுபடி செய்யப்பட்ட நிலங்களும் இம்மழை சிறந்தது என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர். விருதுநகரில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் தனது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவி வழங்கிய செயல் பாராட்டை பெற்றுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த காமராஜ் முத்துலட்சுமி தம்பதியின் 11 வயது மகள் மகாலட்சுமி 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். முதல்வர் நிவாரண நிதிக்கு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் பல்வேறு வகையில் நிதியினை அளித்து வருவதை தொலைக்காட்சியில் கண்ட அந்த மாணவி தன் பெற்றோரிடம் தாமும் இதுபோல் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து அந்த சிறுமியின் பிறந்த நாளன்று பெற்றோரின் உதவியுடன் ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவியை அரசு மருத்துவமனைக்கு வழங்கியுள்ளார். மகாலட்சுமியின் இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.
ஒடிசா மாநிலம் ரூர்கேலா பகுதியிலிருந்து சென்னைக்கு ரயில்களில் ஆக்சிஜன் கடந்த சில நாட்களாக கொண்டுவரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று 4 டேங்குகளில் 80 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் வந்தடைந்தது. தொடர்ந்து 3 கண்டெய்னர்களில் 60 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் வந்தடைந்தது. அதை 3 லாரிகளில் நிரப்பி ஊழியர்கள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு 20 மெட்ரிக் டன்னும், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு 10 டன்னும், அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு 15 டன்னும், ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனைக்கு 15 டன்னும் அனுப்பி வைத்தனர். சென்னையில் ஆக்சிஜன் தேவையை போக்க தொடர்ந்து ரயில் மூலம் ஆக்சிஜன் எடுத்து வர இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 51 அடியாக உயர்ந்ததை அடுத்து ஆற்றங்கரையோர மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக 42 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் 50.60 அடியாக உயர்ந்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 51 அடியாக உயர்ந்த நிலையில் மஞ்சளாறு அணை உதவி செயற்பொறியாளர் சேகரன் முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். கெங்குவார்பட்டி, ஜி கல்லுப்பட்டி, வத்தல் குண்டு உள்ளிட்ட மஞ்சளாறு ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து 230 கனடியாக உள்ள நிலையில் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. 8 ஆண்டுகளுக்கு பின்பு மஞ்சளாறு அணை கோடை காலத்தில் நிறைய உள்ளதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கார்த்திகை மார்கழி முதல் 3 மாதம் பெய்யும். அது டிசம்பர் ஜனவரி இது டிசம்பர் மாதத்தில் தான் மழை பெய்யணும். இருவரங்க அக்டோபர் நவம்பர் தான் நம்ம அதிகமாக நவம்பர் ஜூலையில் ஆடி ஆடி போட்டது அர்ப்பிசி இந்த 4 மாதம் தான் தெரில ஜி எனக்கு நவம்பர் ஐபிஎஸ் ஐபிஎஸ் 4 மாதம் கார்த்திகை கார்த்திகை மாதம் டிசம்பர் மாதம் மழை பெய்யும் சார். மழை வைகாசி மாதம் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 5 வகுப்பு மாணவி தனிஷ்கா கடந்த 2 ஆண்டுகளாக தான் சேமித்து வைத்திருந்த 7000 ரூபாயை கொரோனா தடுப்பு நடவடிக்கை பணிக்காக தமிழக முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயரிடம் வழங்கினார். இதனை பாராட்டும் விதமாக பள்ளி மாணவிக்கு மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். புதுக்கோட்டை வம்பன் நாள் ரோடு பகுதியில் டீ கடை நடத்தி வரும் சிவகுமார் ஆக்சிஜன் தட்டுப்பாடு உள்ள மாநிலங்களுக்கு நிவாரணம் வழங்க நினைத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேநீர் மொய் விருந்து நடத்தி பொதுமக்களிடம் 20,000 ரூபாய் வசூல் செய்து அப்பணத்தை வரைவோலையாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரியிடம் ஒப்படைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கொரோனா முன்கள பணியாளர்களான காவல்துறையினருக்கு டாஃபி டிராக்டர் நிறுவனத்தினர் முகக்கவசம், கையுறை மற்றும் கிருமிநாசினி அடங்கிய நோய் தடுப்பு தொகுப்பு வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனை அருகில் 150 ஆக்சிஜன் படுக்கை வசதியுடன் தனியார் சார்பில் தற்காலிக கொரோனா வார்டு அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பா பொன்னையா ஆய்வு செய்தார். சென்னையை அடுத்த தாம்பரத்தைச் சேர்ந்த த்ரில்லர் பாய் வெரைட்டி ஷோ நடனக்குழுவின் இயக்குநர் மதன்குமார் 4 கால்கட்டை மனிதன் வேடமிட்டு வந்து தாம்பரம் பகுதியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் தூய்மை பணியாளர்கள், ஊடகவியலாளர்கள், போலீசார் உட்பட முன்கள பணியாளர்களுக்கு ஆகியோரை பாராட்டும் விதமாக நுங்கு வழங்கி நன்றி தெரிவித்தார். அவரது வேடத்தை அனைவரும் பார்த்து ஆச்சரியத்துடன் ரசித்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த 9 வயது சிறுவன் முதல்வரின் கொரோனா நிவாரண நிதிக்கு தான் சிறுக சிறுக 7 ஆண்டுகளாக சேமித்து வைத்த 6,803 ரூபாயை மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸிடம் வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் சிறுவன் கௌதம் சீனிவாச பாண்டியனை பாராட்டி திருக்குறள் புத்தகத்தை பரிசாக வழங்கினார். சத்தியமங்கலத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தெங்கு மரகடாவில் 25 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு வீதி வீதியாக கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் புதுக்கோட்டை நகரப்பகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பரவலான மழை பெய்தது. இதனால் சற்று குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் உசிலங்குளம் அரசு பள்ளி அருகே உள்ள தென்னை மரத்தில் இடி விழுந்து தீப்பற்றி எரிந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். தஞ்சை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் வெள்ளம், செங்கிப்பட்டி, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, பாபாநாசம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நல்ல மழை பெய்தது. டெல்டா மாவட்டங்களில் கோடை சாகுபடி, மானாவாரி சாகுபடி, முன்பட்ட குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு இந்த மழை மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தாலும் காற்றுடன் கூடிய தொடர் மழையால் வாழை, வெற்றிலை உள்ளிட்ட பயிர்கள் பல பகுதிகளில் சேதமடைந்துள்ளன. தேனி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 646 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டத்தில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 29,964 அதிகரித்துள்ளது. மருத்துவமனைகளில் 5,836 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 6 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. மாவட்டத்தில் தினசரி பாதிப்புகளின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதால் நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் படுக்கை வசதி கிடைப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சில நோயாளிகள் ஆக்சிஜன் படுக்கை வசதி இல்லாமல் சாதாரண வார்டுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கும்பகோணத்தில் உள்ள சிட்டி யூனியன் வங்கி சார்பில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகள் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த பொது முடக்கத்தை பயன்படுத்தி நம்ம அனைவரும் வீட்டிலே இருக்கணும், தேவைப்பட்டால் மட்டும்தான் வெளியே வரணும். அதே போல் பொதுமக்கள் வந்து இந்த தடுப்பு மருந்து போடுறதுக்கு நிறைய தயக்கம் காட்டி வர்றாங்க. தடுப்பு மருந்துகளை நம்ம வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். முதல் ஊசி, அதை இடைவெளி விட்டு 2வது ஊசி ரெண்டையுமே போடணும். சொற்ப காரணங்களுக்காக மக்கள் வெளியே வருவதை தவிர்த்து உரிய காரணங்களுக்காக மட்டும் வெளியே வர வேண்டும். மற்ற நேரங்களில் வீடுகளிலே தனித்திருக்க வேண்டும். மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றினால் மட்டுமே தான் இந்த கொரோனா தொற்றிலிருந்து மீள முடியும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்க்கை முறைகளை 15 நாட்களுக்கு மாற்றியமைத்து கொண்டால் மட்டுமே இந்த கொரோனா என்ற கொடிய வியாதியை விரட்ட முடியும் என்பதை அனைத்து தரப்பு மக்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஊரடங்கு வந்து இங்கே இப்போ வந்து கடைபிடிக்கிற மாதிரி இல்லை, முதல் தளவுக்கு இல்லை. அது முதல்னா நல்லா போலீஸ் பாதுகாப்போடு கரெக்டாக இருந்தது. இந்த ட்ரிப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆள் நடமாட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா ஊர் மக்களே வந்து பயம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இது ஒழுங்காக கடைபிடிச்சா கொரோனாவை கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம். இப்போ நடந்துட்டுருக்க இந்த லாக்டவுன் சூழ்நிலை பார்த்திங்கன்னா மக்கள் யாரும் வெளியிலேயே வரவே கூடாது. அனாவசியமான காரணத்தினால் நிறைய பேர் வெளியில் இன்னும் அதோட பயம் தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. வெளிநாடுகள் எவ்வளவோ வந்து நிறையா உயிரிழப்புகள் ஆகியுமே அது தற்காத்து எவ்வளவோ மீண்டு வந்துருச்சு. இப்போ இந்த சூழ்நிலை நடந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 2வது அலை தாண்டி 3வது அலை போகிற ஸ்டேஜில் இருக்குது. டெய்லி 4000 மரணங்கிறது யோசித்தே பார்க்க முடியாது. முதல்ல கொரோனா எங்கேயோ இருக்குது எங்கேயோ இருக்குதுன்னு கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி கண் கூட பக்கத்தில், வீட்டு பக்கத்தில், நாளைக்கு நம்ம வீடு அந்த சூழ்நிலை எப்போ வரும்னு தெரியாத மாதிரி இருக்குது. இப்போவே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலுமே இடம் இல்லாத அளவுக்கு கொரோனா நோயாளிகள் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து ஊரடங்கு போட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து மக்கள் மதித்து வீட்லேயே இருந்தாங்கன்னா கொஞ்சம் உயிரிழப்புகள் வந்து கம்மி பண்ணலாம். அதையும் புரிஞ்சுக்காமல் மக்கள் வந்து வெளியே நடமாடிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அவங்கவுங்க உயிரை காப்பாற்ற முடியும். உயிரிழப்புகள் வந்து நிறைய வந்துட்டுருக்குது. மக்கள் இப்போ மாஸ்க் உபயோகிக்கிறதும் சோஷியல் டிஸ்டன்ஸும் நல்ல ஒரு விஷயமாக தான் தெரியுது. ஆனால் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் யாரும் கீப்பப் பண்ணுறதில்லை. அந்த விஷயத்தில் கீப்பப் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். பொதுமக்கள் கூடுறதை இன்னுமே குறைக்கலாம்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புஷ்பவனத்தில் காஞ்சிநாதன் என்பவர் யூடியூபை பார்த்து எரிசாராயம் காய்ச்சி விற்பனை செய்ததை அடுத்து காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து 200 லிட்டர் எரிசாராயத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நாகை விரைவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி கொரோனா பரவலை காரணம் காட்டி அவரை ஜாமீனில் விடுதலை செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மாதானம் கிராமத்தில் இயங்கி வந்த அரசு மதுபான கடை ஊரடங்கால் மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த கடையின் பின்பக்க சுவரை துளையிட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கிருந்து 100க்கும் மேற்பட்ட உயர் ரக மது பாட்டில்களை திருடிச் சென்றனர். இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திருச்சிக்கு 120 மூட்டை சின்ன வெங்காயம் ஏற்றிச் சென்ற வாகனம் 5 சாலை சந்திப்பில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. உடனடியாக அக்கம்பக்கத்தினர் ஓட்டுநர் உதயகுமாரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெங்காயம் சேதமடைந்தது. விழுப்புரம் மாவட்டம் ராணிப்பேட்டையை அடுத்த மேல்விசாரம் பகுதியைச் சேர்ந்த 75 வயதான அப்துல் ஜாஃபர் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் ராணிப்பேட்டை மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அப்துல் ஜாஃபரை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் எலத்தூர் கரட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபு மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த தட்சிணாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு பிரபுவின் தாய்மாமன் மகன் ஜெயக்குமார் வீட்டில் தங்கியுள்ளனர். இதையறிந்த பெண்ணின் தந்தை பொன்னுசாமி, தாய் ஜெயந்தி, உறவினர் சாய் ஆகிய மூவரும் ஜெயக்குமார் வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவருக்கு சொந்தமான ஆம்னி வேனை பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளனர். வேனை எரித்துவிட்டு சேதப்படுத்தியதோடு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இதனால் பெண் வீட்டார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஜெயக்குமார் பங்களா புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் அருகே கடந்த 18ஆம் தேதி காமேஷ் என்ற நபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். காவல்துறையினரின் விசாரணையில் கஞ்சா விற்றதை காவல்துறைக்கு காட்டிக் கொடுத்த முன் விரோதத்தால் கொலை நடந்துள்ளது தெரியவந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்கச்சாவடி, மருதூர் சுங்கச்சாவடி பகுதிகளில் தேவையில்லாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் மற்றும் இ பாஸ் பெறாமல் வந்த 175க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனா்.